சார், வீட்டுக்கு வீடு தேசிய கொடி ஏற்றணும்னு சொல்ற பிஎம் ஆஃப் இந்தியா அங்க வந்து இப்போ ஆர்எஸ்எஸ் அலுவலகத்திலயும் இல்ல ஆர்எஸ்எஸ் கணக்கு ஏத்துவாங்களா அப்படின்னு திருமாவளவன் அவர் கேள்வி கேட்டிருக்காரு. தேசிய கொடியை ஏற்காத ஒரு இயக்கம் என்பது அனைவருக்கும் பொருத்தம். ஆர்எஸ்எஸ் ஆஃபீஸில் அவர்கள் நிகழ்ச்சி தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அனைத்து பகுதிகளிலுமே ஏற்றுவதற்கு தயாராக இன்றைக்கு கூட ஒரு ஆர்எஸ்எஸ் நிகழ்ச்சியில் தேசிய கொடியை விநியோகித்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் ஆர்எஸ்எஸ்க்கு தேசிய கொடியை பற்றி சொல்லுகின்ற அதாவது பாடம் எடுக்க வேண்டிய திருமாவளவன் போன்ற ஆட்கள் பாடம் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதே போல் அமலாக்கத்துறை அரசு மத்திய அரசு கையில் வைத்துக் கொண்டு ஒவ்வொரு அமைச்சர்களையும் மிரட்டி வராங்க. இது மத்திய அரசு பாருங்க, அமலாக்கத்துறை ஆகட்டும், சிபிஐ ஆகட்டும், இண்டிபெண்டன்ட் ஏஜென்சிஸ் அவர்கள் அவர்களுடைய பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் அனைவருக்கும். தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் பல்வேறு அணிகள் இருக்கிறது. அதில் இன்றைக்கு பிறமொழி பிரிவின் சார்பில் பிறமொழி பிரிவினுடைய மாநில நிர்வாகிகள் மாவட்ட தலைவர்களுடைய கூட்டம், இந்த கூட்டத்தில் அவர்கள் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றி எப்படி பிற மாநிலத்திலிருந்து தமிழகத்துக்கு இங்கே வந்து செட்டில் ஆகியிருக்கிறவங்க பல காரணங்களுக்காக ரொம்ப ஒரு 40 வருஷம் 50 வருஷம் 100 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிறார்கள் பல மாநிலங்கள். ஏன்னா நம்மளுடைய தேசம் ஒரு மிகப்பெரிய தேசம், பல மொழிகள் பேசுகின்ற மாநிலத்தை சேர்ந்தவர்கள் சென்னையில், சென்னை காஸ்மோபாலிட்டன் சிட்டி இங்கே இருக்கிறார்கள். அவர்களை பாரதிய ஜனதா கட்சியின் அவர்கள் எப்படி அவர்கள் தங்களை இணைத்து கொண்டு வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் இடத்துல அதிகமாக எப்படி எங்களுடைய பணிகளை எடுத்து செல்ல வேண்டும் என்பதற்காக நம்மளுடைய பிரமொழி பிரிவானது வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். நம்மளுடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தேசத்திற்கு ஒரு மிகப்பெரிய அழைப்பை விடுத்திருக்கிறார்கள். வருகிற 13ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரலும் தேசத்தில் இருக்கிற ஒட்டுமொத்தமாக ஒவ்வொருத்தருடைய வீடுகளிலுமே தேசிய கொடியை, அதாவது மூவர்ண தேசிய கொடியை ஏற்ற வேண்டும் என்பது அதற்கான மிகப்பெரிய அளவில் ஊர்வலங்கள் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய 2 நாட்களுக்கு முன்னால் அனைத்து அமைச்சர்களும் மத்திய அமைச்சர்களும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் கலந்து கொண்ட ஒரு மிகப்பெரிய பைக் ரேலியானது சென்னை செங்கோட்டையில் டெல்லி செங்கோட்டையில் இருந்து பாராளுமன்றம் வரலும் ஒரு மிகப்பெரிய ஒரு பேரணி நடந்து அதனுடைய மாண்புமிகு துணை ஜனாதிபதி திரு வெங்கடைய நாயுடு அவர்கள் தொடங்கி வைத்தார்கள். அதே போல் நேற்றைக்கு சென்னையில் எங்களுடைய மாநில தலைவர் கலந்து கொண்ட பாத யாத்திரை, எங்களுடைய மகளிர் அணியினுடைய தேசிய தலைவி திருமதி வானதி சீனிவாசன் அவர்கள் கலந்து கொண்ட ஒரு மிகப்பெரிய வாகன பேரணியானது சென்னையில் நடைபெற்று இப்படி தேசம் முழுவதும் இந்த தேசிய கொடியினுடைய 75வது சுதந்திர இந்தியாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஆசாதிக்கு அமிர்த் மகா உற்சவம் இந்த நேரத்தில் நம்மளுடைய தேசிய கொடியினுடைய மகிமை வருகின்ற சந்ததிகர்களுக்கு தெரிய வேண்டும் என்பதும் சுதந்திரத்திற்காக பாடுபட்டவர்கள் சுதந்திரத்திற்காக தங்கள் எண்ணற்ற தலைவர்கள் சுதந்திரத்திற்காக பாடுபட்டு தன்னுடைய இன்னுயிரை ஏற்றிருக்கிறார்கள், தியாகம் செய்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட தியாகிகளை போற்றும் விதமாக இந்த வருடமானது இந்த 75வது ஆண்டில் ஒவ்வொரு வீட்டிற்கும் நாம் சுதந்திர கொடியை தேசிய கொடியை ஏற்ற வேண்டும் என்பது. அதே போல் எங்களுடைய தூர்தர்ஷன் சார்பில் ஸ்வராஜ் என்கின்ற சொல்லக்கூடிய 75 எபிசோடானது நேற்றைக்கு முன்தினம் நம்மளுடைய மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் அவர்கள் தொடங்கி வைத்திருக்கிறார்கள். 75 அன்சங் ஹீரோ, அதாவது சுதந்திரத்திற்காக பாடுபட்ட 75 சுதந்திர போராட்ட தியாகிகளை நினைவு கூறுமாக அவர்களை பற்றின வரலாறு ஆக நம்மளுடைய வரலாக அவர்கள் இந்த 75 எபிசோடு வர இருக்கிறது. அதனுடைய தொடக்கமானது வருகின்ற 15ஆம் தேதியிலிருந்து இருக்கிறது. இந்த வருடம் சுதந்திர இந்தியா 75வது சுதந்திர இந்தியாவை நாம் தேசம் முழுவதும் மிகப்பெரிய அளவில் ஒரு உற்சாகத்தோடு நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். என்னுடைய பிரதமர் எப்படி அழைப்பு விடுகிறார்களோ நம்மளுடைய தமிழகத்திலும் நம்மளுடைய அனைவருடைய வீடுகளிலும் அன்றைய 13ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரலும் அனைவரும் தேசிய கொடியை ஏற்ற வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். இந்த மின்கட்டண உயர்வை பற்றி தொடர்ந்து பாஜக மாநில திரு அண்ணாமலை அவர்கள் தவறு கருத்துக்களை சமூக வலைதளங்களையும் செய்தியாளர் சென்று சொல்லி வராரு. அவர் மீது காவல்துறையில் வந்து புகார் கொடுக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லிட்டு செந்தில் கோலை சொல்லியிருக்காங்க. அதாவது இது எப்படி ஒரு எதிர்கட்சிகளை கேள்வி கேட்பவர்களுடைய குரலை காவல்துறையை வைத்து முடக்கும் செயலாக தான் நான் பார்க்கிறேன்.